நான் சங்கரன் கோயிலேருந்து வரேன். நீங்கள் ஒவ்வொருத்தோட பேசும்போதும் அல்லாஹ் அவர் வரும்னு சொல்கிறீங்க. குரான்லேயே அல்லாஹ் ஆணா பெண்ணான்னு குறிப்பில்லை, அல்லாஹ் குறிப்பில்லை, யாரும் பார்க்கலன்னு சொல்கிறீங்க. அப்படிங்கிற நீங்கள் அல்லாஹ் ஆணா பெண் எப்படி சொல்கிறீங்க? தம்பி ஒரு நல்ல கேள்வியை கேட்குறாரு. அவன் இவன் சொல்கிறோம்டா இறைவனை, அவர் இவர்னு சொல்லலை, அவன் இவன் தான் சொல்கிறோம். அவன் இவன் சொல்கிறீங்களே, அப்போ இறைவன் ஆனா ஆம்பளையை தான் அவன் இவன்மோ, பொம்பளையாக இருந்தால் அவள் இவளுமோ, அந்த ரெண்டுலேயும் ஜாதி மூணாம் ஜாதியாக இருந்துச்சுன்னா அது இதுன்றுவோம். நீங்கள் அவன் இவன் சொல்கிறதுலேருந்து பார்த்தா ஏதோ இறைவனை ஆணாகத்தான் கற்பித்து கொண்டிருப்பதை போல தெரியுதே. உங்கள் வேதம் சொல்லுது இறைவன் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லைன்னு. அவன் மூன்றாவது எந்த பாலினத்திலையும் அடங்கவில்லை, பாலினம் கடந்த நிலையில் இருக்கிற இறைவனை அவன் இவன் சொல்றீங்கள ஏற்றுக்க முடியலையேங்கிறாங்க. இப்போ இந்த அவன் இவன் ஏன் சொல்கிறோம்னா, இது நம்ம மொழியில் இருக்கிற ஒரு சிக்கலுங்க. அவன் இவன் என்று நாங்கள் சொன்னதனால் அவன் வந்து இறைவன் ஆணாகி விட்டா நீங்க நினைக்கக்கூடாது. ஏன்னு கேட்டா நம்ம மொழியில மொத்தமே மூன்று விதமான சுட்டி சொற்கள் தான் இருக்கிறது, பால்வினைகள் மூணு தான் இருக்கிறது. ஒன்று ஆண்பால், இன்னொன்று பெண்பால், மூணாவது பலவின்பால், அக்ரிணை. மூணு பால்வினை தான் வச்சிருக்கிறோம். மூணு இனத்தை பற்றி பேசுவதற்கு தான் உலகத்துல நம்ம வார்த்தையை வச்சிருக்கிறோம். இன்னும் சொல்வதா இருந்தா உலகத்துல மூன்றை தாண்டிய இனங்கள் இருக்கிறது. ஒன்று ஆண்ணிடம் இருக்கிறது, பெண்ணிடம் இருக்கிறது, இதை தாண்டி உயிரற்ற பொருட்கள் இருக்கிறத. ஆடு மாடுகளில் கூட ஆண் பெண் தானே இருக்குது. ஆண் பெண் ஆடு மாடுகளை பாகுபடுத்தி நம்ம பேசுகிறோம். இறைவனை விடுங்க, பசுமாட்டை எடுத்துக்குங்க, காலமாட்டை எடுத்துக்குங்க. பசுமாடு ஆம்பளையா பொம்பளையா? பொம்பளை. காலமாடு ஆம்பளையா பொம்பளை? ஆம்பளை. எந்த காலமாட்டையாவது அவன் வந்தான்னு சொல்லியிருக்கமா? எந்த பசுமாட்டையாவது அவன் வந்தான்னு சொல்லியிருக்கிறமா? அவன் கண்ணுக்குட்டி போட்டுட்டான்னு சொல்லியிருக்கிறமா? மாடு போட்டுச்சு, அதை ஒரே வார்த்தையில சொல்கிறோம். ஆம்பளைன்னு தெரியுது, ஏன் ஆம்பளை பத்தி ஆம்பளை வார்த்தையை பயன்படுத்தல? பொம்பளைன்னு தெரியுது, பொம்பளை வார்த்தையை பயன்படுத்தல. மொழியில உள்ள பிரச்சனை. நம்ம ஆண்பால் பெண்பால் அது உயர் திணைக்கு தான்பா, மத்த எல்லாம் அக்ரிணை. மைக்கா இருந்தாலும் அதுதான், மாடா இருந்தாலும் அதுதான், கேமரா இருந்தாலும் அதுதான், அது ஒரு ஒரு சிட்டுக்குருவியா இருந்தாலும் அதுதான், எல்லாம் மத்த எல்லாம் அக்ரிணை, பலவினை, பலவின்பால். இது ஆண்பால் பெண்பால்ங்கிறது உயர் திணைக்கு சொந்தமானது. அதனால இருக்கிறத வச்சு மெயின்டைன் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்கிறோம். இன்னும் தெளிவா உருவாக்கணும். ஆண்பால் பெண்பால் ஆம்பளைக்கு பொம்பளைக்குன்னு பிரிச்சுட்டா அப்போ மனிதர் அல்லாத உயிரினங்களுக்கு அதில் இருக்கிற ஆணையும் பெண்ணையும் குறிப்பிடுவதற்கு என்ன சொல்லு? தமிழில் உருவாக்கணும், பயன்படுத்தணும். இல்லை இல்லைன்னு ஒன்று என்ன இருக்குதோ அதில் எடுத்து அவனை தூக்கி போடு, அப்படி தானே பயன்படுத்துகிறோம். அது மாதிரி தான் இறைவன் என்பவன் இந்த இனத்திற்கு அப்பாற்பட்டவன். அவன் ஆடு மாடுகளும் அல்ல, ஆண்பாலும் இல்லை, பெண்பாலும் இல்லை, எந்த இனத்தோடு சம்பந்தப்பட்டவனும் இல்லை. ஆனால் அப்படி இனத்தோடு சம்பந்தம் இல்லாத ஒன்றை பற்றி சொல்வதற்கு தமிழ் மொழியில் சுட்டுச்சொற்கள் இல்லை. மூணு தான் வச்சிருக்கிறோம், மூணுக்குள்ள எதையாவது ஒன்றை தான் சொல்லி ஆகணும். எதை சொல்றது? என்ன என்னத்தை சொன்னாலும் இந்த கேள்வி வரும். அவன் ஏன் அவள்னு சொல்ல வேண்டியதானே, அவள்னு சொல்லிவிட்டோம், அடுத்த கேள்வி வரும். ஏன் அவன் சொன்னா என்ன? திரும்ப அவன் மாத்தியாச்சு, அதுன்னு சொன்னா என்ன? சரிப்பா மூணு எடுத்தா அவனை வையி, எனதான் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி தானே ஆகணும். அந்த நோக்கத்தில் தான் அவன் என்று வைக்கிறோமே தவிர அது பால்வினைக்குள் அடங்குவதற்காக இல்லை, வேறு வழி இல்லாத காரணத்தினால். லாஜிக்கல் தர்க்க ரீதியாக அவனை சொல்லுவாங்க, சுத்திக்கிட்டே வர்ற கேள்விக்கு ஏதாவது ஒரு இடத்துல முற்றுப்புள்ளி வையி, வேற என்ன பண்ணுறது? இது இல்லாட்டி அது, அது இல்லாட்டி அதுனா எந்த ஒன்று நிப்பாட்டு? ஆண் வச்சா பொண்ணும்பா, பொண்ணு வச்சா ஆணும்பா, இப்போ எனதே அவனை நிப்பாட்டு. என்ன நோக்கத்தில் தான் இறைவனுடைய பால் நிலையை குறிப்பதற்கு சொல்லில்லாத காரணத்தினால் ஆண்பால் என்ற சொல்லிலே பயன்படுத்துகிறோமே தவிர அவன் ஆண் என்ற இனத்திற்குள் கட்டுப்பட்டான் என்ற அர்த்தத்தில் அந்த சொல்லை பயன்படுத்தலாம்.